வழி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் வாழையின் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். மே 1 அப்படின்னாலே நம்ம எல்லோருடைய நினைவுக்கும் வருவது உழைப்பாளர்கள் தான். தன்னுடைய உழைப்பின் மூலம் இந்த பூமி பந்தை அமைதியாக நகர்த்தி செல்லும் அவர்களுடைய முக்கியத்துவம் எண்ணில் அடங்காதது. அப்படிப்பட்ட உழைப்பாளர்கள் எந்த மாதிரியான வழிகளையெல்லாம் தாண்டி உரிமைகளை பெற்றார்கள் அப்படின்ற வரலாற்றை தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு எளிமையாக கிடச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறமா தான் வந்து கிடைச்சது. அதுக்காக அவங்க தங்களோட உயிரையுமே வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வரலாறு தான் இந்த மே தினம் உருவானதற்கு பின்னாடி இருக்கிற வரலாறும். அதை பற்றி தான் ரொம்ப தெளிவாகவே வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு தான் இந்த பதிவு. வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். 18 நூற்றாண்டோட இறுதியிலும் 19 நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் வேகமாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் தொழிலாளிகள் பலரும் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் கட்டாய வேலை செய்யணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுறாங்க. இதற்கு எதிரான குரல்களும் பல்வேறு நாடுகளில் ஆங்காங்கே எழத் துவங்குது. இங்கிலாந்தில் தோன்றின சாசன இயக்கம் 6 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்திய நிலையில் அதில் முக்கிய கோரிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா வேலை நேர குறைப்பாதான் இருந்தது. இதே போல் கிபி 1830களில் ஃப்ரான்ஸில் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் தினமும் 15 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுறாங்க. இதனை எதிர்த்தும் தொழிலாளர்கள் ஜனநாயகம் அல்லது மரணம் அப்படின்ற கோஷத்தை முன்வைத்து எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி ஆஸ்திரேலியா, ரஷ்யா, அமெரிக்கா என பல நாடுகளில் வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் அப்படின்ற போராட்டங்கள் வந்து வலுப்பெற்றது. கிபி 1856 ஆஸ்திரேலியாவோட மெல்போனில் கட்டிட தொழிலாளர்கள் முதன் முதலாக 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு அதனால் வெற்றியும் அடைகிறாங்க. இது தொழிலாளி வர்க்க போராட்டத்தில் மிகப்பெரிய மைல்கல்லாக அமைந்தது. தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களும் வேலை நிறுத்தங்களும் நடைபெற்ற நிலையில் அமெரிக்காவில் இருக்கிற பல்வேறு தொழிலாளர் அமைப்புகள் இணைந்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் தான் 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து பல போராட்டங்களை வந்து நடத்திட்டு வந்தது. அதோடு இல்லாமல் மே 1 கிபி 1886 நாடு தழுவிய வேலை நிறுத்தத்துக்கு அறைகூவலும் விடுத்தது. இந்த இயக்கமே மே தினம் பிறப்பதற்கு காரணமாகவும் அமைந்தது. இவ்வேலை நிறுத்தத்தில் 1200 மேற்பட்ட நிறுவனங்களில் உள்ள தொழிலாளர்கள் வந்து பங்கெடுத்து கொண்டனர். தொழிலாளர்களோட எழுச்சி மிக்க வேலை நிறுத்தத்தினால் அமெரிக்காவில் இருக்கிற பெரு நிறுவனங்கள் மூடப்பட்டது. ரயில் போக்குவரத்து நடைபெறவில்லை. வேலை நிறுத்தத்தில் பங்கேற்ற தொழிலாளர் ஊர்வலங்கள் அமெரிக்காவையே வந்து உலுக்கியது. இப்படி இருக்க கடந்த 1886 மே 1 தேதியன்று சிகாகோ நகரில் தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலை கேட்டு மகத்தான வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. ரொம்பவுமே வந்து அமைதியான முறையில் தான் அந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களை காவல்துறையினர் வந்து கண்மூடித்தனமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு தொழிலாளர் வந்து கொல்லவும் படுறாரு. மேலும் பலர் வந்து தாக்கப்பட்டனர். இப்படி தாக்குதல் தொடரவே தொழிலாளர்கள் பலர் தங்கள் இன்னுயிரை இழக்க வேண்டியிருந்தது. தொழிலாளர் தலைவர்கள் ஆகஸ்ட் ஸ்பைஸ், ஆல்பர்ட் பார்சன்ஸ், அடல் ஃபிஷர், ஜார்ஜ் ஏங்கல் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர். இவர்களது இறுதி ஊர்வலத்தில் அமெரிக்க தேசமே அணிதிரண்டது. நாடு முழுவதும் இருந்து 500,000 பேர் இவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கண்டதோடு அமெரிக்கா முழுவதும் கருப்பு தினமாகவே அனுசரிக்கப்பட்டது. கிபி 1889 பாரிஸில் சோசலிச தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர் பாராளுமன்றம் கூடியது. 18 நாடுகளிலிருந்து 400 பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறாங்க. இக்கூட்டத்தில் கார்ல் மார்க்ஸ் வலியுறுத்திய 8 மணி நேர போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்றும் சிகாகோ சதியை இம்மாநாடு கடுமையாக கண்டித்ததோடு மே 1 அனைத்துலக அளவில் தொழிலாளர் இயக்கங்களை நடத்திட வேண்டும் அப்படின்னு அறைகூவல் வந்து விடுக்கப்பட்டது. அமெரிக்க மற்றும் பல்வேறு நாடுகளின் தொழிலாளர்களோட 8 மணி நேர வேலைக்கான போராட்டம் சிகாகோ தியாகிகளோட தியாகம் தான் இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதற்கு காரணமாக இருக்குது. இந்தியாவில் முதன்முறையாக கிபி 1923 சென்னையில் தான் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் பொது உடைமைவாதியும் தலைசிறந்த சீர்திருத்தவாதியுமான மா சிங்காரவேலர். இவருடைய தலைமையில் தான் சென்னையில் உயர்நீதிமன்றம் அருகே தொழிலாளர் தின விழா கொண்டாடப்பட்டது.
இப்படி பல தொழிலாளர்களின் உயிர் தியாகம்தான் நாம இன்னைக்கு தொழிலாளர்கள் தினம் கொண்டாட வழிவகை செய்திருக்கு. தொழிலாளர்களின் உரிமைக்காக தங்களது இன்னுயிர் ஈந்த தியாகிகளை இந்த நாளில் நினைவு கூர்வோம் என கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. உங்கள் பொன்னான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. அடுத்தும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாலை. நன்றி, வணக்கம்.